இல்ல ஸ்டார்டிங் படம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் லைட்டா லாக் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கு அப்புறம் நல்லா பிக் அப் ஆயிருச்சு ஆமா யாரோட சீக்வென்ஸ் வந்து படம் நல்லா இருக்கு எல்லாரோட சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு அண்ட் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான் வந்து நிறைய ஆக்குபை பண்ணியிருக்காரு ஸோ அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி கலந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு யூஸ்வலாக நிறைய பண்ணுவார் இந்த படத்தில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இல்லை ஸ்க்ரீன் பிளே வைஸ் பெருசாக அதுவும் லேக் இருந்த மாதிரி தெரியல பெரிய படம் தான் பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லாக் இருந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு பட் ஆனால் அது பெரிய மைனஸ் எல்லாம் தெரியல அது கரெக்டாக தான் இருந்துச்சு படம் வேற லெவலாக இருக்குது விஜய் சார் நோஸ் த பல்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் அவர் வந்து எப்படி ஒரு 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 ஃபேனு ஒரு ஆடியன்ஸை வந்து திருப்தி பட்டணுன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு ஏன்னா அவரோட ஃபைட் டான்ஸ் ரொமான்ஸ் காமெடி இப்படின்னு ஒவ்வொரு கேட்டகிரியில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த பொங்கல் வாரிசு பொங்கல் எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அ பியோர் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாமல் இந்த பொங்கல் தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஜிமிக்கி அந்த அந்த பாட்டோட கொரியோகிராஃபி விஷுவல்ஸ் வந்து மைண்ட் ப்ளோயிங் அவ்வளோ அழகாக இருந்தாங்க விஜய் சார் அண்ட் ரஷ்மிகா ஸோ எனக்கு அந்த டான்ஸ் சீக்வன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ரஞ்சிதமே அந்த அந்த 120 minute சீக்வன்ஸ் வந்து விஜய் சார் வந்து கலக்கியிருக்காரு அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அந்த ஆழ போகிற தமிழை அந்த ஒரு சீக்வன்ஸோட லைட்டாக ஒரு சாயல் வந்துட்டு போன மாதிரி இருந்தது ஏன்னா அந்த அந்த கொரியோகிராஃபி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரோட அந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி தான் அதுக்கப்புறம் கதைக்குள்ளேயே போகிறாங்க ஸோ அதனால டேக்ஸ் டைம் பட் அதுக்கப்புறம் போக போக இட் பிக்ஸ் அப் ஸ்பீட் அண்ட் என்டர்டெய்னிங்காக நல்லா போகுது மூவியோடைய ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தளபதி விஜய் ஏன்னா வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு ஒரு படம் பண்ணுறோம் நம்ம படத்தில் நமக்காக எதுக்கு வராங்க அவரை பார்க்கறது தான் வராங்க அவரை பார்க்கணும் எல்லாருக்குமே மைண்டில் என்ன நீ அவரோட டான்ஸ் இந்த படத்தில் நீங்கள் எந்த சாங் வேணால் எடுத்துக்கோங்க டான்ஸுன்றது அது ஒரு மாதிரி ஒரு லீக்கில் ஆடி இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒரு ரேஞ்சு ஒன்று யோசிச்சு வச்சுருப்பீங்களா ஒரு ஹை லெவலாக ஹிமாலயா ரேஞ்ச் ஒன்று யோசிச்சுருக்கீங்கிறீங்களா அதுக்கு மேலே ஒன்று பண்ணியிருப்பார் அதுதான் இந்த படத்தோடைய டான்ஸாகவும் தளபதியோடைய பவராகவும் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் 20 seconds செம்மையாக இருக்குது எனக்கு ரஞ்சிதமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு அது ரீசெண்ட் டைம்ஸில் கௌதம் மேனன் சொன்னார்ல நான் கேட்டது வேறு ஆனால் அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் யோசித்தது நார்மல் ஆனால் அவர் கொடுத்தது எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஃப்ரேம் அந்த ரஞ்சித மேலே இப்படி வருது அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே ரசிப்பீங்க உள்ளுக்குள்ளே எனர்ஜி சும்மா அப்படி தெரிக்குது டமால் டுமிலேருந்து வேறு மாதிரி தளபதினு ஒரு பேர் வந்துருச்சு அங்கேயே மாஸ் வந்துருச்சு அதுக்கு தாண்டி ஃபைட்லாமும் இருக்குது நான் சொல்கிறேன் அது அது மாஸ் தான் அது அது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குள்ளேயுமே எல்லோரும் மேனேஜ்மும் இருக்குது இப்போ நான் பேசும்போது சூப்பர் ஸ்டாரோடய ஏன்னா அவங்கள ரசிக்கிறோம்ல தளபதியும் சொல்லியிருக்காரு முன்னாடிலாம் நான் இல்லை நான் அப்படி பார்க்கல அது அவருக்கான ஒரு தனி ரகமாக தான் பார்க்குறேன் நீங்கள் அப்படி யாராவது ரசிச்சிருக்கலாம் அதனால் உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் அந்த மாதிரி ஞாபகம் வந்திருக்கலாம் எந்த சீக்வன்ஸ்னா ஐ லைக் இட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஐ ஃபெல்ட் தட் வே ஒன்லி எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஒரு சீன் வரும் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டெல் த சீன் ஸோ இட் ஜஸ்ட் ரெமினிசஸ் லாட் ஆஃப் டைலாக்ஸ் ஆஃப் விஜய் சார் ஸோ எங்கள் அண்ணாவோட டைலாக்ஸ் ஃபேமஸ் டைலாக்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கு படத்தோட ப்ளஸ்னால் எப்போதும் போல் விஜயோட ஆக்டிங் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி யூஸ்வலாக இருக்க பெர்ஃபார்மன்ஸோட இதில் வந்து பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி என்னென்னா இந்த ஒரு 10 years 15 years பேக் விஜய் சார் எப்படி பார்த்தோமோ அந்த ஒரு சார்மிங் லுக்கோட அந்த ஒரு மிமிக்ஸ் எல்லாம் பண்ணி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த தெலுங்கு மூவி டெம்ப்ளேட் மாதிரி தான் ஸ்டோரி எல்லாமே இருக்குது பட் அதில் வந்து தமிழ் ஹீரோ வந்து எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு விஜய் சார்னு பார்க்கும்போது நல்லா என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்காரு ஃபேமிலிக்கு கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் டைமில் பார்ப்பேன் படத்தில் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸு நிறைய லேக் தெரியுது பட் ஆனால் அதெல்லாம் இன்னொரு சீன்ஸில் அதை மேட்ச் பண்ணிடுறாங்க ஃபேமிலிக்காக தானே படம் பண்ணுறோம் அதுதானே மெயின் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா தான் ஒரு படம் ஜெயிக்கும் கரெக்டு தானே அந்த ஒரு மீட்டரை கரெக்டாக பிடிச்சி கரெக்டான ஒரு படம் பண்ணிடுறாங்க ஏன்னா பொங்கல் மைனஸ்னால் இதில் வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இல்லை அதுதான் மைனஸ் ஆமாம் ஏன்னா வில்லன் எப்பவுமே ஒரு வில்லன்னா அவன் அவன் பண்ணுற விஷயத்தினால நம்ம பை பண்ணும் ஹீரோ பை பண்ணும் அப்படி பயந்தால் தான் வில்லன் மேலே ஒரு மரியாதை வரும் இவன் என்ன பண்ண போகிறானோ தெரியலையேப்பா அப்படின்னு இது ஈஸியாக தெரிஞ்சு போச்சு தளபதி வந்து
இல்லை ஃபுல்லாகவே இது ஃபேமிலிக்காக தான் அந்த ட்ரெய்லரே விட்டாங்க. அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க இது ஃபேமிலி ஆடியன்ஸுன் தான். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த படமே ஃபுல்லாகவே இருக்குது. ஃபுல்லாத்துலேயுமே எமோஷன்ஸ் ஓவரா, சென்டிமெண்ட்ஸ் ஓவரா, அப்புறமா வந்து எல்லோரும் ரியலைஸ் பண்ணுறது செஞ்ச தப்பு, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸு. விஜய்ன்றவர் வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கார், அவர் எப்படி இது பண்ணுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஓல் கதை. அதை வந்து அவர் கிளவராக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. நல்ல படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நல்லா தான் வந்திருக்கு. அதான் அட் த எண்ட் ஆஃப் த டே தளபதி. ஸோ ஒரு சைடு மாஸ், இன்னொரு சைடு வந்துட்டு ஃபேமிலி, இன்னொரு சைடு எமோஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப காமெடியாக இருக்குதுங்க. சூப்பர். வழக்கமான விஜய் படம் பார்க்குறதோட இல்லாமல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ என்னென்ன எதிர்பார்த்த ரசிகர்கள் வராங்களோ, ஒரு மாஸு, ஃபைட்டு, ஃபேமிலி, அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, பிரதர் சென்டிமெண்ட்டு, ஒட்டு மொத்தமாக ஒரு பல்ஸ் பிடிச்சி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா பர்ஃபெக்டான படம். தமிழ் ஆடியன்ஸோட எல்லா அம்சங்களும் நிறைந்த ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் என்டர்டெய்னர் படம். தாராளமாக போகலாம். இல்லை, யூஸ்வலாக இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலும் ஃபேமிலினால அந்த பேக்கேஜ் போடுறதுனால கொஞ்சம் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்லைட்டாக லாகிங் இருந்தாலும் பட் செகண்ட் ஆஃப் அதை ஸ்கோர் பண்ணிடுறாருன்னு நான் சொல்ல முடியும். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்கார். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் கலக்கியிருக்கார். படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். பாப்பா படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? படம் நல்லா இருக்குது ப்ரோ. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னமோ நினச்சிட்டு வந்தோம், ஆனால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். நம்ம ஒரு மாதிரி ஃபேமிலி ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு அப்படின்னு நம்பிட்டு வந்தோம், ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க படத்தில். சாங்ஸும் நிறைய, ஒரு ரெண்டு மூணு சாங் நம்ம கேட்காதெல்லாம் வருது படத்தில். ஓப்பனிங் சீன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் சீன்ஸ் வந்து அதான் ஒரு மாதிரி அவர் ட்ராவல் பண்ணிருப்பார், திடீர்ட்டு இதுமாரி ட்ராவலராக இருப்பார் பைக்கில். ஸோ இல்லை இல்லை, புதுசாக இருந்தது. ஃபேமிலி ட்ராமா எப்பவுமே எல்லாம் ஒன்று தானே, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும். பட் எல்லா மெசேஜ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அதில் அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம், அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்களும், ஆனால் அந்த பிரச்சனை ஓப்பன் ஆகுறதே அவங்ககிட்ட இருந்தால் ஓப்பன் ஆகும். எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது, கிராண்டியராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேஸ் ஓகே ப்ரோ. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவரால் படம் நல்லா வந்து எல்லா படத்துலையும் எல்லாத்துக்கும் அப்பா தான் ஹீரோ, எல்லா பசங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. இந்த படத்தில் அதே மாதிரி சொல்கிற விஷயத்தோட வாழ்க்கை வந்து ஜெயிக்கிறக்கோ தோக்குறக்கோ வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு போன நிறைய வசனங்கள் வந்து படத்தில் ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. விஜய் மணிக்க விஜய் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு குத்துப்பாட்டு, டான்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, ஃபைட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டான படம், குடும்பத்தோடு பார்க்கலாம் விரும்பி. ரஜினி விஜயோட மாஸ் தான் இல்லை, சம்டைம்ஸ் வந்து அது எல்லோரும் சொல்லுவாங்க, பட் அது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக தான் இருக்கும். நல்ல கலர்ஃபுல்லான படம், நல்ல குடும்ப பாங்கான படம், எல்லோரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. தளபதி சீன்ஸ்லாம் செமையாக இருக்குது, ஹியூமர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்டட் ஓரியன்ட் தான், இப்படி தான் கொடுக்கணும். இல்லை ஃபேமிலி ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் எல்லாமே ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி தான் சார் இருக்கும். பார்த்த மாதிரினா இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குமோன்ற அதை தான் தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ஃபேமிலிஸில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப மிடில் இப்போது கதை சொல்லக்கூடாது, பட்டு ஹை லெவல் ஃபேமிலிஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆமாம், எஸ்ஜே சூர்யா சீன் கண்டென்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் பரவாயில்ல, எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அதுவும் எஸ்ஜே சூர்யா வந்த சீனு கொஞ்சம் ஒரு கம்மியாக இருந்தாலும் அதுலேயும் ட்விஸ்டட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், அதுதான் ஹீரோயின் வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட்டு சாங்ஸு அதுக்கு தான், சாங்ஸு அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி பார்க்கலாம் தாராளம். ஹியூமர்லாம் செமையாக இருக்குது சார். இப்போ நார்மலாக பார்க்கும்போது நீங்கள் ஹியூமர்ஸ் எதிர்பார்த்துட்டு தாராளமாக வந்து உட்காரலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சூப்பராக உட்காரலாம். ஃபஸ்ட்டு ஃபேன்ஸு பாங்க, அப்போ அவங்க பார்த்த ரிவ்யூலேயே தாராளமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்குது படம், நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு டிசப்பாயிண்டாக தான் இருந்துச்சு. படம் தளபதி விஜயோட கேரக்டர் என்ன நல்லா இருந்தாலுமே ஸ்க்ரீன் ப்ளே வந்து இவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்க வேண்டாம்னு தோணுச்சு. அண்ட் கதை வந்து லைக் புதுசாக எதுவுமே படலை எனக்கு கதையில். எமோஷன் வைஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சோம், பட் அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எஸ்பெஷலாக ரஞ்சிதமே சாங்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. காமெடி நிறைய இடத்துல யோகி பாபுக்கும் தளபதி விஜய்க்கும் உண்டான காமெடிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எலிமெண்ட்ஸ் எதுவுமே படத்தில், தளபதி கிட்ட நான் என்னென்னலாம் எதிர்பார்ப்பேன்னு விஷயம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் படத்தில் இல்லை, அதுதான் உண்மை.
ராஷ்மிகாவோட போர்ஷன்ஸும் பெருசாக இல்லை, ஹீரோயின் குண்டான போர்ஷன்ஸில் எதுவுமே. அதுதான் பட இப்போ பிரகாஷ்ராஜெலாம் வந்து எந்தளவுக்கு தளபதிக்கும் பிரகாஷ்ராஜோட காம்போலாம் அல்டிமேட்டாக இருக்கும் எல்லா படத்துலையுமே, சிவகாசி ஆகட்டும் போக்ரி ஆகட்டும். இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் சார் சரியாக யூஸ் பண்ணல, தளபதியவே வந்து சரியாக யூஸ் பண்ணல. சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்ப ரஞ்சிதமே வேறு லெவலில் இருந்துச்சு. தமிழோட பிஜிஎம்ஸ் எல்லாமே சொன்னார் இல்லையா விஜய் சார் பீட்டாக போட்டு வச்சிருக்காருன்னு, அதெல்லாமே தெரிஞ்சு. ஸோ மியூசிக் வேஸ் குறை சொல்ல முடியாது. உண்மையாக சொல்ல போனால் நிறைய ஃப்ரேமில் சரத்குமார் சார் தான் வராது படம் ஃபுல்லாகவே, தளபதிக்கு ஈக்குவலான போர்ஷன் சரத்குமார் சார் வந்துட்டு இருக்காரு. மற்றபடி இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை படத்தில், எதுவுமே சென்டிமெண்ட் வைஸ் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை போய் எந்த இடத்துலையுமே. ஓகே நாட் பேடாக இருந்துச்சு, கனெக்ட் ஆகலை பெருசாக எதுவுமே. ஆமாம் கண்டிப்பாக இந்த கதையே பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்க கதை தான். தளபதிக்கிட்டேருந்து தளபதிக்கு உண்டான ஸ்கிரிப்ட் இது இல்லை, அதான் உண்மை. ஸோ ராஷ்மிகாக்கும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ரோல் கிடையாது படத்தில். ஒரு ஹீரோயின் இருக்கணும் அந்த ஒரு ஃபேமிலின்னு, எப்படி தளபதிக்கு ஜோடி இல்லாமல் இருக்கணுமா, ஹீரோயின்ஸுக்காக ராஷ்மிகா வச்சிடலாமேங்கிற மாதிரி இருந்துச்சே தவிர அவங்க ரோல் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. படம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு சென்டிமெண்ட்லாம் நிறைய கலந்து நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப தூக்கலாக இல்லாமல் கரெக்டான அளவுக்கு வந்து சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு